இந்த வீடியோவில் நம்ம காளான் சூப் செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். காளான் சூப் செய்வதற்கு நான் வந்து இங்கே 200 கிராம் காளான் எடுத்துருக்கேன். இந்த காளான் நம்ம ஃபஸ்ட்டு அலசி எடுத்துக்கலாம். நல்லா மேலே கருப்பு கருப்பாக இருக்கும், அதனால் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு அலசு நல்லா அந்த மேலே இருக்கிற கருப்பெல்லாம் எடுத்துருங்க. அப்புறமா ரெண்டாவது வாட்டி ஒரு அலசு அலசி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணியில் இப்போ ரெண்டாவது வாட்டி அலசுகிறேன். இது மாதிரி ரெண்டு வாட்டி அலசி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். சூப்புன்றதுனால நம்ம வந்து இந்த காளானை பொடியாக தான் நறுக்கி எடுத்துக்கணும். எவ்வளோ பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம்னு காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் இது மாதிரி அரிஞ்சு வச்சுக்கலாம். எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுட்டேன். இப்போது நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பூண்டு ஒரு 6 பல்லு பூண்டு பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க. 1 துண்டு இஞ்சி பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் 1 வெங்காயம் பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அதை வெங்காயம் நல்லா வதங்கின உடனே 1 ஸ்பூன் சீரகப்பொடி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம நல்லா கலந்து விட்ட பிறகு பொடியை நறுக்கி வச்சுருந்தாங்க காளானை, அதை போட்டுக்கோங்க. அதே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் கூட நல்லா வதங்கட்டும். அது வதங்கின பிறகு நம்ம வந்து 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் தண்ணி தாராளமாக கொஞ்சம் ஊற்றி கொதிக்க வைங்க. 10 நிமிஷத்துக்குள்ள நல்லா கொதிக்கிட்டோம். அது தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா இதை வந்து கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா சுண்டி வரணும் நம்மளுக்கு. அந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க. கலந்து விட்டுருங்க. பாருங்கள் தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு குச்சி. இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி சுண்டனா போகலாம். காளான் நல்லா வெந்திருக்கு. இப்போது 1 கிண்ணத்தில் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கலந்து எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அப்படியே போட்டோமா வந்து கட்டி கட்டி ஆகிடும். அதனால் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலந்து எடுத்துக்கலாம். எடுத்து இப்போ இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ அந்த சூப் வந்து நம்மளுக்கு திக்காக கிடைக்கும். அதனால தான் நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு அப்படி வேணாம்னா நீங்கள் தண்ணியாக இருந்தால் போதும்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ண வேணாம். இப்போ பாருங்கள் நல்லா திக்காக வந்துடுச்சு சூப்பு. பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொஞ்சம் பொடியாக நறுக்கி 1 ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டு கலந்து விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பெப்பர் பொடி போட்டு இறக்கும் போது கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே கொஞ்சம் போட்டுக்கிறோம். இது பாருங்கள் திக்காக வந்துருச்சு. நம்மளுக்கு சூப் வந்து இந்த மாதிரி திக்னஸில் நீங்கள் இறக்கி வச்சுடுங்க. இப்போ 1 கிண்ணத்தில் எடுத்து ஊற்றிக்கலாம் நம்ம. இப்போ காளான் சூப் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை சாப்பிடும்போது சூட சூட சாப்பிடுங்க. இதை சாப்பிடும்போது கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி அதனால தூவிட்டு அதுக்கு மேலே நம்ம கார்ன்ஃப்ளாக்ஸ் இருந்தாலும் அது மேலே கொஞ்சம் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த சூப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மழை காலத்துக்கு இது மாதிரி சூப்பு நீங்கள் வீட்லேயே செய்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.